ஐக்கிய அரபு நாட்டில் உண்ண உணவின்றி தவித்துக் கொண்டிருந்த 11 மீனவர்கள் தாயகம் திரும்பினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து பிழைப்புக்காக 23 மீனவர்கள் ஐக்கிய அரபு நாடுகளில் உள்ள அஜ்மன் நகருக்கு 2014 சென்றனர். அங்கு மீன்பிடிக்க சென்ற 23 மீனவர்கள் அரபு நாடுகள் சட்டப்படி அந்நாட்டைச் சேர்ந்த 2 மீனவர்களை தங்களுடன் அழைத்துச் சென்றனர். எதிர்பாராத விதமாக அரபு நாட்டைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் காணாமல் போய்விட்டார். இதனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 23 மீனவர்களையும் கைது செய்து விசாரணை என்ற பெயரில் ஐக்கிய அரபு போலீசார் தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர். விசாரணையின் முடிவில் அவர்கள் அப்பாவிகள் என்று முடிவு செய்து மீனவர் மாயமான வழக்கில் சாட்சிகளாக மட்டும் சேர்க்கப்பட்டார்கள். காவல்துறையின் நடவடிக்கையால் மீனவர்கள் அனைவரும் தங்கள் வேலையை இழந்தனர். பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டது. உண்ண உணவின்றி தவித்து வந்தனர். இதனையடுத்து தமிழக அரசின் முயற்சியால் 12 மீனவர்கள் மீட்கப்பட்டு செவ்வாயன்று இரவு விமானம் மூலம் சென்னை வந்தனர். அவர்களை விமான நிலையத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் வரவேற்று வேன் மூலம் கன்னியாகுமரிக்கு அனுப்பி வைத்தார். மீதமுள்ள 11 மீனவர்கள் ஓரிரு நாளில் சென்னை திரும்புவார்கள் என்று அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடையாது. மீனவ மக்களை பற்றி எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அம்மா எங்களுக்கு உதவுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப இருக்கு. எங்களுக்கு எப்படியும் அம்மா உதவுவாங்க. அம்மாவுடைய அம்மா மேலே நாங்கள் எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கோம்.